மார்க் 14. இரண்டு நாளைக்கு பின்பு புளிப்பில்லாத அப்பம் சாப்பிடுகிற பஸ்கா பண்டிகை வந்தது. அப்பொழுது பிரதான ஆசாரியரும் வேத பாரகரும் அவரை தந்திரமாய் பிடித்து கொலை செய்யும்படி வகை தேடினார்கள். ஆகிலும் ஜனங்களுக்குள்ளே கலகம் உண்டாகாதபடிக்கு பண்டிகையிலே அப்படி செய்யலாகாது என்றார்கள். அவர் பெத்தானியாவில் குஷ்டரோகியாய் இருந்த சீமோன் வீட்டிலே போஜன பந்தி இருக்கையில் ஒரு ஸ்திரீ விலையேறப்பெற்ற நலதம் என்னும் உத்தம தைலமுள்ள வெள்ளைக்கல் பரணியை கொண்டு வந்து அதை உடைத்து அந்த தைலத்தை அவர் சிரசின் மேல் ஊற்றினாள். அப்பொழுது சிலர் தங்களுக்குள்ளே விசனமடைந்து, இந்த தைலத்தை இப்படி வீணாய் செலவழிப்பானேன், இதை 300 பணத்துக்கு அதிகமான கிரயத்துக்கு விற்று தரித்திரருக்கு கொடுக்கலாமே என்று சொல்லி அவளை குறித்து முறுமுறுத்தார்கள். இயேசு அவர்களை நோக்கி, அவளை விட்டுவிடுங்கள், ஏன் அவளை தொந்தரவு படுத்துகிறீர்கள்? என்னிடத்தில் நற்கிரியை செய்திருக்கிறாள். தரித்திரர் எப்போதும் உங்களிடத்தில் இருக்கிறார்கள். உங்களுக்கு மனது உண்டாகும் போதெல்லாம் நீங்கள் அவர்களுக்கு நன்மை செய்யலாம். நானோ எப்போதும் உங்களிடத்தில் இறேன். இவள் தன்னால் என்றதை செய்தாள். நான் அடக்கம் பண்ணப்படுவதற்கு எத்தனமாக என் சரீரத்தில் தைலம் பூச முந்தி கொண்டாள். இந்த சுவிசேஷம் உலகத்தில் எங்கெங்கே பிரசங்கிக்கப்படுமோ அங்கங்கே இவளை நினைப்பதற்காக இவள் செய்ததும் சொல்லப்படும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். அப்பொழுது பன்னிருவரில் ஒருவனாகிய யூதாஸ் காரியோத்து என்பவன் அவரை பிரதான ஆசாரியருக்கு காட்டி கொடுக்கும்படி அவர்களிடத்திற்கு போனான். அவர்கள் அதை கேட்டு சந்தோஷப்பட்டு அவனுக்கு பணம் கொடுப்போம் என்று வாக்குத்தத்தம் பண்ணினார்கள். அவன் அவரை காட்டி கொடுப்பதற்கு தகுந்த சமயம் பார்த்து கொண்டிருந்தான். பஸ்காவை பலியிடும் நாளாகிய புளிப்பில்லாத அப்பம் சாப்பிடுகிற முதலாம் நாளிலே அவருடைய சீஷர்கள் அவரிடத்தில் வந்து, நீர் பஸ்காவை புசிப்பதற்கு நாங்கள் எங்கே போய் ஆயத்தம் பண்ண சித்தமாயிருக்கிறீர் என்று கேட்டார்கள். அவர் தம்முடைய சீஷரில் இரண்டு பேரை நோக்கி, நீங்கள் நகரத்திற்குள்ளே போங்கள். அங்கே தண்ணீர் குடம் சுமந்து வருகிற ஒரு மனுஷன் உங்களுக்கு எதிர்ப்படுவான், அவன் பின்னே போங்கள். அவன் எந்த வீட்டிற்குள் பிரவேசிக்கிறானோ அந்த வீட்டு எஜமானை நீங்கள் நோக்கி, நான் என் சீஷரோடு கூட பஸ்காவை புசிக்கிறதற்கு தகுதியான இடம் எங்கே என்று போதகர் கேட்கிறார் என்று சொல்லுங்கள். அவன் கம்பளம் முதலானவைகள் விரித்து ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற விஸ்தாரமான மேல் வீட்டறையை உங்களுக்கு காண்பிப்பான், அங்கே நமக்காக ஆயத்தம் பண்ணுங்கள் என்று சொல்லி அனுப்பினார். அப்படியே அவருடைய சீஷர் புறப்பட்டு நகரத்தில் போய் தங்களுக்கு அவர் சொன்னபடியே கண்டு பஸ்காவை ஆயத்தம் பண்ணினார்கள். சாயங்காலமானபோது அவர் பன்னிருவரோடும் கூட அவ்விடத்திற்கு வந்தார். அவர்கள் பந்தி அமர்ந்து போஜனம் பண்ணுகையில் இயேசு அவர்களை நோக்கி, என்னுடனே புசிக்கிற உங்களில் ஒருவன் என்னை காட்டி கொடுப்பான் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். அப்பொழுது அவர்கள் துக்கமடைந்து, நானோ நானோ என்று ஒவ்வொருவரும் அவரிடத்தில் கேட்கத் தொடங்கினார்கள். அவர் பிரதியுத்தரமாக, என்னுடனே கூட தாளத்தில் கையிடுகிறவனாகிய பன்னிருவரில் ஒருவனே அவன் என்று சொல்லி, மனுஷகுமாரன் தம்மை குறித்து எழுதியிருக்கிறபடியே போகிறார். ஆகிலும் எந்த மனுஷனால் மனுஷகுமாரன் காட்டி கொடுக்கப்படுகிறாரோ அந்த மனுஷனுக்கு ஐயோ, அந்த மனுஷன் பிறவாதிருந்தானால் அவனுக்கு நலமாயிருக்கும் என்றார். அவர்கள் போஜனம் பண்ணுகையில் இயேசு அப்பத்தை எடுத்து ஆசீர்வதித்து அதை பிட்டு அவர்களுக்கு கொடுத்து, நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது என்னுடைய சரீரமாயிருக்கிறது என்றார். பின்பு பாத்திரத்தையும் எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை அவர்களுக்கு கொடுத்தார். அவர்கள் எல்லாரும் அதிலே பானம் பண்ணினார்கள். அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி, இது அநேகருக்காக சிந்தப்படுகிற புது உடன்படிக்கைக்குரிய என்னுடைய இரத்தமாயிருக்கிறது. நான் தேவனுடைய ராஜ்யத்தில் நவமான ரசத்தை பானம் பண்ணும் நாள் வரைக்கும் திராட்சப்பழ ரசத்தை இனி நான் பானம் பண்ணுவதில்லை என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். அவர்கள் ஸ்தோத்திர பாட்டை பாடின பின்பு ஒலிவ மலைக்கு புறப்பட்டு போனார்கள். அப்பொழுது இயேசு அவர்களை நோக்கி, மேய்ப்பனை வெட்டுவேன், ஆடுகள் சிதறடிக்கப்படும் என்று எழுதியிருக்கிறபடி இந்த ராத்திரியிலே நீங்கள் எல்லாரும் என் நிமித்தம் இடரல் அடைவீர்கள். ஆகிலும் நான் உயிர்த்தெழுந்த பின்பு உங்களுக்கு முன்னே கலிலேயாவுக்கு போவேன் என்றார். அதற்கு பேதுரு,
உமது நிமித்தம் எல்லாரும் இடர்லடைந்தாலும் நான் இடர்லடையேன் என்றான். இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு இந்த ராத்திரியிலே சேவல் இரண்டு தரம் கூவுகிறதற்கு முன்னே நீ மூன்று தரம் என்னை மறுதளிப்பாய் என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றார். அதற்கு அவன், நான் உம்மோடே மறிக்க வேண்டியதாயிருந்தாலும் உம்மை மறுதளிக்க மாட்டேன் என்று உறுதியாய் சொன்னான். எல்லாரும் அப்படியே சொன்னார்கள். பின்பு கெத்செமனே என்னப்பட்ட இடத்திற்கு வந்தார்கள். அப்பொழுது அவர் தம்முடைய சீஷர்களை நோக்கி, நான் ஜபம் பண்ணும் அளவும் இங்கே உட்கார்ந்திருங்கள் என்று சொல்லி பேதுருவையும் யாக்கோபையும் யோவானையும் தம்மோடே கூட்டி கொண்டு போய் திகிலடையவும் மிகவும் வியாகுலப்படவும் தொடங்கினார். அப்பொழுது அவர், என் ஆத்மா மரணத்துக்கு ஏதுவான துக்கம் கொண்டிருக்கிறது, நீங்கள் இங்கே தங்கி விழித்திருங்கள் என்று சொல்லி சற்று அப்புறம் போய் தரையிலே விழுந்து, அந்த வேளை தம்மை விட்டு நீங்கி போக கூடுமானால் அது நீங்க வேண்டும் என்று வேண்டிக் கொண்டு, அப்பா பிதாவே எல்லாம் உம்மாலே கூடும், இந்த பாத்திரத்தை என்னிடத்திலிருந்து எடுத்து போடும், ஆகிலும் என் சித்தத்தின்படி அல்ல உம்முடைய சித்தத்தின்படியே ஆக கடவது என்றார். பின்பு அவர் வந்து அவர்கள் நித்திரை பண்ணுகிறதை கண்டு பேதுருவை நோக்கி, சீமோனே நித்திரை பண்ணுகிறாயா? ஒரு மணி நேரம் நீ விழித்திருக்க கூடாதா? நீங்கள் சோதனைக்கு உட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜபம் பண்ணுங்கள். ஆவி உற்சாகம் உள்ளதுதான், மாம்சமோ பலவீனம் உள்ளது என்றார். அவர் மறுபடியும் போய் அந்த வார்த்தைகளையே சொல்லி ஜபம் பண்ணினார். அவர் திரும்ப வந்தபோது அவர்கள் மறுபடியும் நித்திரை பண்ணுகிறதை கண்டார். அவர்களுடைய கண்கள் மிகுந்த நித்திரை மயக்கம் அடைந்திருந்தபடியால் தாங்கள் மறுமொழியாக அவருக்கு சொல்லுவது இன்னதென்று அறியாதிருந்தார்கள். அவர் மூன்றாம் தரம் வந்து, இனி நித்திரை பண்ணி இளைப்பாருங்கள், போதும், வேளை வந்தது, இதோ மனுஷகுமாரன் பாவிகளுடைய கைகளில் ஒப்பு கொடுக்கப்படுகிறார், என்னை காட்டி கொடுக்கிறவன் இதோ வந்துவிட்டான், எழுந்திருங்கள் போவோம் என்றார். உடனே அவர் இப்படி பேசுகையில் பன்னிருவரில் ஒருவனாகிய யூதாஸ் வந்தான். அவனோட கூட பிரதான ஆசாரியரும் வேத பாரகரும் மூப்பரும் அனுப்பின திரளான ஜனங்கள் பட்டயங்களையும் தடிகளையும் பிடித்து கொண்டு வந்தார்கள். அவரை காட்டி கொடுக்கிறவன் நான் எவனை முத்தம் செய்வேனோ அவன்தான், அவனை பிடித்து பத்திரமாய் கொண்டு போங்கள் என்று அவர்களுக்கு குறிப்பு சொல்லியிருந்தான். அவன் வந்த உடனே அவர் அண்டையில் சேர்ந்து ரபி ரபி என்று சொல்லி அவரை முத்தம் செய்தான். அப்பொழுது அவர்கள் அவர் மேல் கை போட்டு அவரை பிடித்தார்கள். அப்பொழுது கூட நின்றவர்களில் ஒருவன் கத்தியை உருவி பிரதான ஆசாரியனுடைய வேலைக்காரனை காதர வெட்டினான். இயேசு அவர்களை நோக்கி, கள்ளனை பிடிக்க புறப்படுகிறது போல நீங்கள் பட்டயங்களையும் தடிகளையும் எடுத்துக்கொண்டு என்னை பிடிக்க வந்தீர்கள். நான் தினந்தோறும் உங்கள் நடுவிலே தேவாலயத்தில் உபதேசம் பண்ணி கொண்டிருந்தேன், அப்பொழுது நீங்கள் என்னை பிடிக்கவில்லையே, ஆனாலும் வேத வாக்கியங்கள் நிறைவேற வேண்டியதாயிருக்கிறது என்றார். அப்பொழுது எல்லாரும் அவரை விட்டு ஓடிப்போனார்கள். ஒரு வாலிபன் ஒரு துப்பட்டியை மாத்திரம் தன்மேல் போர்த்து கொண்டு அவர் பின்னே போனான். அவனை பிடித்தார்கள். அவன் தன் துப்பட்டியை போட்டுவிட்டு நிர்வாணமாய் அவர்களை விட்டு ஓடிப்போனான். இயேசுவை அவர்கள் பிரதான ஆசாரியனிடத்தில் கொண்டு போனார்கள். அங்கே ஆசாரியர் மூப்பர் வேதபாரகர் எல்லாரும் கூடி வந்திருந்தார்கள். பேதுரு தூரத்திலே அவருக்கு பின் சென்று பிரதான ஆசாரியனுடைய அரமனைக்குள் வந்து சேவகரோடே கூட உட்கார்ந்து நெருப்பண்டையிலே குளிர்காய்ந்து கொண்டிருந்தான். அப்பொழுது பிரதான ஆசாரியரும் ஆலோசனை சங்கத்தார் அனைவரும் இயேசுவை கொலை செய்யும்படி அவருக்கு விரோதமாக சாட்சி தேடினார்கள், அகப்படவில்லை. அநேகர் அவருக்கு விரோதமாக பொய் சாட்சி சொல்லியும் அந்த சாட்சிகள் ஒவ்வவில்லை. அப்பொழுது சிலர் எழுந்து, கை வேலையாகிய இந்த தேவாலயத்தை நான் இடித்து போட்டு கை வேலை அல்லாத வேறொன்றை மூன்று நாளைக்குள்ளே கட்டுவேன் என்று இவன் சொன்னதை நாங்கள் கேட்டோம் என்று அவருக்கு விரோதமாய் பொய் சாட்சி சொன்னார்கள். அப்படி சொல்லியும் அவர்கள் சாட்சி ஒவ்வாமற் போயிற்று. அப்பொழுது பிரதான ஆசாரியன் எழுந்து நடுவே நின்று இயேசுவை நோக்கி, இவர்கள் உனக்கு விரோதமாய் சொல்லுகிறதை குறித்து நீ ஒன்றும் சொல்லுகிறதில்லையா என்று கேட்டான். அவரோ ஒரு உத்தரவும் சொல்லாமல் பேசாதிருந்தார். மறுபடியும்
பிரதான ஆசாரியன் அவரை நோக்கி, நீ ஸ்தோத்தரிக்கப்பட்ட தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்துதானா என்று கேட்டான். அதற்கு இயேசு, நான் அவர்தான். மனுஷகுமாரன் சர்வ வல்லவரின் வலது பார்சத்தில் வீற்றிருப்பதையும் வானத்தின் மேகங்கள் மேல் வருவதையும் நீங்கள் காண்பீர்கள் என்றார். பிரதான ஆசாரியன் இதை கேட்டவுடனே தன் வஸ்திரங்களை கிழித்து கொண்டு, இனி சாட்சிகள் நமக்கு வேண்டியதென்ன? தேவ தூஷணத்தை கேட்டீர்களே, உங்களுக்கு என்னமாய் தோன்றுகிறது என்றான். அதற்கு அவர்கள் எல்லாரும், இவன் மரணத்துக்கு பாத்திரனாயிருக்கிறான் என்று தீர்மானம் பண்ணினார்கள். அப்பொழுது சிலர் அவர் மேல் துப்பவும், அவருடைய முகத்தை மூடவும், அவரை குட்டவும், ஞான திருஷ்டியினாலே பார்த்து சொல் என்று சொல்லவும் தொடங்கினார்கள். வேலைக்காரரும் அவரை கன்னத்தில் அறைந்தார்கள். அத்தருணத்திலே பேதுரு கீழே அரண்மனை முற்றத்தில் இருக்கையில் பிரதான ஆசாரியனுடைய வேலைக்காரிகள் ஒருத்தி வந்து குளிர் காய்ந்து கொண்டிருக்கிற பேதுருவை கண்டு அவனை உற்று பார்த்து, நீயும் நசரேனாகி இயேசுவோடு இருந்தாய் என்றாள். அதற்கு அவன், நான் அறியேன், நீ சொல்லுகிறது எனக்கு தெரியாது என்று மறுதளித்து வெளியே வாசல் மண்டபத்துக்கு போனான். அப்பொழுது சேவல் கூவிற்று. வேலைக்காரி அவனை மறுபடியும் கண்டு, இவன் அவர்களில் ஒருவன் என்று அருகே நின்றவர்களுக்கு சொன்னாள். அவன் மறுபடியும் மறுதளித்தான். சற்று நேரத்துக்கு பின்பு மறுபடியும் அருகே நிற்கிறவர்கள் பேதுருவை பார்த்து, மெய்யாகவே நீ அவர்களில் ஒருவன், நீ கலிலேயன், உன் பேச்சு அதற்கு ஒத்திருக்கிறது என்றார்கள். அதற்கு அவன், நீங்கள் சொல்லுகிற மனுஷனை அறியேன் என்று சொல்லி சபிக்கவும் சத்தியம் பண்ணவும் தொடங்கினான். உடனே சேவல் இரண்டாம் தரம் கூவிற்று. சேவல் இரண்டு தரம் கூவுகிறதற்கு முன்னே, நீ என்னை மூன்று தரம் மறுதளிப்பா என்று இயேசு தனக்கு சொன்ன வார்த்தையை பேதுரு நினைவு கூர்ந்து மிகவும் அழுதான். லேவியராகமம் 1. கர்த்தர் ஆசரிப்பு கூடாரத்திலிருந்து மோசேயை கூப்பிட்டு அவனை நோக்கி, நீ இஸ்ரவேல் புத்திரரிடத்தில் சொல்ல வேண்டியது என்னவென்றால், உங்களில் ஒருவன் கர்த்தருக்கு பலி செலுத்த வந்தால் மாட்டு மந்தையிலாவது ஆட்டு மந்தையிலாவது ஒரு மிருகத்தை தெரிந்தெடுத்து பலி செலுத்த வேண்டும். அவன் செலுத்துவது மாட்டு மந்தையிலிருந்து எடுக்கப்பட்ட சர்வாங்க தகன பலியானால் அவன் பழுதற்ற ஒரு காளையை செலுத்துவானாக. கர்த்தருடைய சந்நிதியில் தான் அங்கீகரிக்கப்படும்படி அவன் அதை ஆசரிப்பு கூடார வாசலில் கொண்டு வந்து, அது தன் பாவ நிவிருத்திக்கென்று அங்கீகரிக்கப்படும்படி தன் கையை அதன் தலையின் மேல் வைத்து கர்த்தருடைய சந்நிதியில் அந்த காளையை கொல்ல கடவன். அப்பொழுது ஆரோனின் குமாரராகிய ஆசாரியர்கள் அதன் இரத்தத்தை எடுத்து அதை ஆசரிப்பு கூடார வாசலில் இருக்கிற பலிபீடத்தின் மேல் சுற்றிலும் தெளிக்க கடவர்கள். பின்பு அவன் அந்த சர்வாங்க தகன பலியை தோல் உரித்து அதை சந்து சந்தாக துண்டிக்க கடவன். அப்பொழுது ஆசாரியனாகிய ஆரோனின் குமாரர் பலிபீடத்தின் மேல் அக்கினியை போட்டு அக்கினியின் மேல் கட்டைகளை அடுக்கி அவன் குமாரராகிய ஆசாரியர்கள் துண்டங்களையும் தலையையும் கொழுப்பையும் பலிபீடத்திலுள்ள அக்கினியில் இருக்கிற கட்டைகளின் மேல் அடுக்கி வைக்க கடவர்கள். அதன் குடல்களையும் தொடைகளையும் அவன் தண்ணீரினால் கழுவானாக. அவைகளையெல்லாம் ஆசாரியன் பலிபீடத்தின் மேல் சர்வாங்க தகன பலியாக தகனிக்க கடவன். இது கர்த்தருக்கு சுகந்த வாசனையான தகன பலி. அவன் செலுத்துவது செம்மறியாட்டு மந்தையிலுள்ள ஆடுகளிலாவது வெள்ளாட்டு மந்தையிலுள்ள ஆடுகளிலாவது எடுக்கப்பட்ட சர்வாங்க தகன பலியானால் பழுதற்ற ஒரு கடாவை கொண்டு வந்து கர்த்தருடைய சந்நிதியில் பலிபீடத்தின் வடபுறத்தில் அதை கொல்ல கடவன். அப்பொழுது ஆரோனின் குமாரராகிய ஆசாரியர்கள் அதன் இரத்தத்தை பலிபீடத்தின் மேல் சுற்றிலும் தெளிக்க கடவர்கள். பின்பு அவன் அதை சந்து சந்தாக துண்டித்து அதன் தலையையும் கொழுப்பையும் கூட வைப்பானாக. அவைகளை ஆசாரியன் பலிபீடத்திலுள்ள அக்கினியில் இருக்கிற கட்டைகளின் மேல் அடுக்கி வைக்க கடவன். குடல்களையும் தொடைகளையும் அவன் தண்ணீரினால் கழுவானாக. அவைகளை எல்லாம் ஆசாரியன் கொண்டு வந்து பலிபீடத்தின் மேல் தகனிக்க கடவன். இது சர்வாங்க தகன பலி. இது கர்த்தருக்கு சுகந்த வாசனையான தகன பலி. அவன் கர்த்தருக்கு செலுத்துவது பறவைகளிலிருந்து எடுக்கப்பட்ட சர்வாங்க தகன பலியானால் காட்டு புறாக்களிலாவது புறா குஞ்சுகளிலாவது எடுத்து செலுத்த கடவன். அதை ஆசாரியன் பலிபீடத் தண்டையில் கொண்டு வந்து அதன் தலையை கிள்ளி
பலிபீடத்தில் தகனித்து அதன் இரத்தத்தை பலிபீடத்தின் பக்கத்தில் சிந்தவிட்டு அதன் இறைப்பையை அதன் மலத்தோடும் கூட எடுத்து அதை பலிபீடத்தண்டையில் கீழ்ப்புறமாக சாம்பல் இருக்கிற இடத்திலே எரிந்துவிட்டு பின்பு அதன் செட்டைகளுடன் அதை இரண்டாக்காமல் பிளப்பானாக. பின்பு ஆசாரியன் அதை பலிபீடத்திலுள்ள அக்கினியில் இருக்கிற கட்டைகளின் மேல் தகனிக்க கடவன். இது சர்வாங்க தகன பலி. இது கர்த்தருக்கு சுகந்த வாசனையான தகன பலி. லேவியராகமம் 2. ஒருவன் போஜன பலியாகிய காணிக்கையை கர்த்தருக்கு செலுத்த வேண்டுமானால் அவன் காணிக்கை மெல்லிய மாவாயிருப்பதாக. அவன் அதின் மேல் எண்ணெய் வார்த்து அதின் மேல் தூப வர்க்கம் போட்டு அதை ஆரோனின் குமாரனாகிய ஆசாரியர்களிடத்தில் கொண்டு வருவானாக. அப்பொழுது ஆசாரியன் அந்த மாவிலும் எண்ணெயிலும் ஒரு கைப்பிடி நிறைய தூப வர்க்கம் எல்லாவற்றோடும் எடுத்து அதை பலிபீடத்தின் மேல் ஞாபக குறியாக தகனிக்க கடவன். அது கர்த்தருக்கு சுகந்த வாசனையான தகன பலி. அந்த போஜன பலியில் மீதியாயிருப்பது ஆரோனையும் அவன் குமாரரையும் சேரும். கர்த்தருக்கு இடும் தகன பலிகளில் இது மகா பரிசுத்தமானது. நீ படைப்பது அடுப்பில் பாகம் பண்ணப்பட்ட போஜன பலியானால் அது எண்ணெயிலே பிசைந்த மெல்லிய மாவினால் செய்த புளிப்பில்லா அதிரசங்களாயாவது எண்ணெய் பூசப்பட்ட புளிப்பில்லா அடைகளாயாவது இருப்பதாக. நீ படைப்பது தட்டையான சட்டியில் பாகம் பண்ணப்பட்ட போஜன பலியானால் அது எண்ணெயிலே பிசைந்த புளிப்பில்லா மெல்லிய மாவினால் செய்யப்பட்டதாய் இருப்பதாக. அதை துண்டு துண்டாக பிட்டு அதின் மேல் எண்ணெய் வார்ப்பாயாக. இது ஒரு போஜன பலி. நீ படைப்பது பொறிக்கும் சட்டியில் பாகம் பண்ணப்பட்ட போஜன பலியானால் அது எண்ணெயிலே பிசைந்த மெல்லிய மாவினால் செய்யப்படுவதாக. இப்படி செய்யப்பட்ட போஜன பலியை கர்த்தருக்கு செலுத்துவாயாக. அது ஆசாரியனிடத்தில் கொண்டு வரப்படும் போது அவன் அதை பலிபீடத்தண்டையில் கொண்டு வந்து அந்த போஜன பலியிலிருந்து ஆசாரியன் ஞாபக குறியாக ஒரு பங்கை எடுத்து பலிபீடத்தின் மேல் தகனிக்க கடவன். இது கர்த்தருக்கு சுகந்த வாசனையான தகன பலி. இந்த போஜன பலியில் மீதியானது ஆரோனையும் அவன் குமாரரையும் சேரும். கர்த்தருக்கு இடும் தகனங்களில் இது மகா பரிசுத்தமானது. நீங்கள் கர்த்தருக்கு செலுத்தும் எந்த போஜன பலியும் புளித்த மாவினால் செய்யப்படாதிருப்பதாக. புளித்த மாவுள்ளதொன்றையும் தேனுள்ளதொன்றையும் கர்த்தருக்கு தகன பலியாக தகனிக்க வேண்டாம். முதற்கனிகளை காணிக்கையாக கொண்டு வந்து அவைகளை கர்த்தருக்கு செலுத்தலாம். ஆனாலும் பலிபீடத்தின் மேல் அவைகள் சுகந்த வாசனையாக தகனிக்கப்படலாகாது. நீ படைக்கிற எந்த போஜன பலியும் உப்பினால் சாரமாக்கப்படுவதாக. உன் தேவனுடைய உடன்படிக்கையின் உப்பை உன் போஜன பலியிலே குறைய விடாமல் நீ படைப்பது எல்லாவற்றோடும் உப்பையும் படைப்பாயாக. முதற் பலன்களை போஜன பலியாக நீ கர்த்தருக்கு செலுத்த வந்தால் நிறைந்த பச்சையான கதிர்களை நெருப்பிலே வாட்டி உதிர்த்து அதை உன் முதற் பலனின் போஜன பலியாக கொண்டு வர கடவாய். அதின் மேல் எண்ணெய் வார்த்து அதின் மேல் தூப வர்க்கத்தை போடுவாயாக. இது ஒரு போஜன பலி. பின்பு ஆசாரியன் உதிர்த்த தானியத்திலும் எண்ணெயிலும் எடுத்து ஞாபகக்குறியான பங்கை அதன் தூப வர்க்கம் எல்லாவற்றோடும் கூட தகனிக்க கடவன். இது கர்த்தருக்கு இடும் தகன பலி. சங்கீதம் 37:31-40. அவனுடைய தேவன் அருளிய வேதம் அவன் இருதயத்தில் இருக்கிறது. அவன் நடைகளில் ஒன்றும் பிசகுவதில்லை. துன்மார்க்கன் நீதிமான் மேல் கண் வைத்து அவனை கொல்ல வகை தேடுகிறான். கர்த்தரோ அவனை இவன் கையில் விடுவதில்லை. அவன் நியாயம் விசாரிக்கப்படுகையில் அவனை ஆக்கினைக்குள்ளாக தீர்ப்பதும் இல்லை. நீ கர்த்தருக்கு காத்திருந்து அவருடைய வழியை கைக்கொள். அப்பொழுது நீ பூமியை சுதந்தரித்து கொள்வதற்கு அவர் உன்னை உயர்த்துவார். துன்மார்க்கர் அறுப்புண்டு போவதை நீ காண்பாய். கொடிய பலவந்தனான ஒரு துன்மார்க்கனை கண்டேன். அவன் தனக்கேற்ற நிலத்தில் முளைத்திருக்கிற பச்சை மரத்தைப் போல் தழைத்தவனாயிருந்தான். ஆனாலும் அவன் ஒளிந்து போனான். பாருங்கள், அவன் இல்லை. அவனை தேடினேன், அவன் காணப்படவில்லை. நீ உத்தமனை நோக்கி செம்மையானவனை பார்த்திரு. அந்த மனுஷனுடைய முடிவு சமாதானம். அக்கிரமக்காரர் ஏகமாய் அழிக்கப்படுவார்கள். அறுப்புண்டு போவதே துன்மார்க்கரின் முடிவு. நீதிமான்களுடைய இரட்சிப்பு கர்த்தரால் வரும்.
இக்கட்டு காலத்தில் அவரே அவர்கள் அடைக்கலம். கர்த்தர் அவர்களுக்கு உதவி செய்து அவர்களை விடுவிப்பார். அவர்கள் அவரை நம்பியிருக்கிறபடியால் அவர்களை துன்மார்க்கருடைய கைக்கு தப்புவித்து ரட்சிப்பார்.